குட் மார்னிங், வெல்கம் பேக் டு அவர் சேனல். கோபுர தரிசனம் கோடி புண்ணியம்னு சொல்லுவாங்க. ஸோ த டே ஸ்டார்ட்ஸ் வித் கோபுர தரிசனம். நம்மளை பார்க்க ஒரு ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க வந்திருக்காங்க. ரொம்ப நேரமாக ஒரே இடத்துல நிற்கிறாங்க. இவங்க தான் அவங்க. நிறைய மயில் இருக்குங்க திருவானைக்கோவிலில். ஒன்று போனால் இன்னொன்று அது பின்னாடியே போகும். மழை நேரத்தில் ரொம்ப அழகாக இருக்கும். நம்ம இன்றைக்கி ஒரு கெஸ்ட்டை பார்க்க போகிறோம். வாங்க, அவங்க யார் என்னென்னு நம்ம வீட்டுக்குள்ளே போய் பார்க்கலாம். அவங்க நம்ம திருவானைக்கோவிலோட செல்ல பிள்ளை, எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ஃப்ரெஷ் ஏர், சூப்பர் பிளேஸ். இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் யாரை பார்க்க போகிறோன்னு. எஸ், அகிலா. ரொம்ப அழகாக நெத்தியெல்லாம் எழுதி ரொம்ப பிரிட்டியாக இருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்கா அண்ணா. நம்ம அகிலா பற்றி, நம்ம திருவானைக்கோவில் டெம்பிள் பற்றி, நம்ம அகிலா இங்கே எப்போ வந்தாங்க, உங்களை பற்றி எல்லாம் சொல்லுங்கள் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு. வணக்கம். என் பேர் அர்ஜுன். நான் உதவி யானை பங்கன அந்த கோயிலில் வேலை செய்கிறேன். இது பேர் அகிலா, யானை அகிலா பேர். இப்போ வந்து 19 வயசாகுது. 24/5/2002 இப்போ திறந்துருது. வெளிமாநிலத்திலே வந்துருக்கு. இங்கே 2011 அவ்வளோ எஸ் இப்படவர். நம்ம இங்கே கோயிலுக்கு 2006/12/2011 இந்த கோயிலுக்கு வந்தது. அந்த நல்ல தெல்லப்பிள்ளை, எல்லாத்துக்குமே தெல்லப்பிள்ளையாது. ரொம்ப பிரியம் எல்லாத்துக்குமே. ரொம்ப அன்பாக இருக்கும். மற்ற யானைகளை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப அமைதியான குணங்கள் நிறையா இருக்குது யானைகிட்ட. நான் இப்போ யானை தொழில் வந்து எப்படின்னா, நான் 4-5 தலைமுறை யானை பார்க்கறாங்க நாங்கள். அதனால் எனக்கு வந்து யானை பழகிக்கிறது ஈஸி சௌரியமாகாது எனக்கு. அதே மாதிரி அதனால எனக்கு ஒத்துழைப்பு கொடுத்துருச்சு அது. ஓகே. நம்ம அகிலாக்கு இங்கே ஸ்விம்மிங் பூல் கட்டியிருக்காங்களே, அதோடைய டீட்டெயில்ஸ் என்ன? யானைக்கு வந்து வனத்துறை சட்டத்தைப்படி பார்த்தா யானைக்கு உடைய அடிப்படை சௌரியங்கள்லாம் வேணும்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கு நம்ம இடத்துல பார்த்திங்கன்னா இயற்கையாக நிறைய சூழல் நல்லா அமைஞ்சிருக்குது. அப்புறம் தண்ணி தொட்டி தேவையில்லை. இந்த கோடை காலத்தில் வந்து கொஞ்சம் யானைகள் வந்து அதிக குளிர்ச்சியாக இருக்கணும். உடம்பு வந்து உஷ்ணமான உடம்பு, யானை உடம்பு. அதுக்கு வேண்டிய சௌரியங்கள்லாம் பண்ணும்போது இந்த கோயில் நிர்வாக அதிகாரியாக வந்து ஏற்படுத்தி கொடுத்தாங்க யானைக்காக. இந்த தொட்டி பண்ணி இது பண்ணாங்க. அது இல்லாமல் அதுக்கு முன்னாடியே யானைக்கு வந்து ஷவர் போட கூட்டம். யானை கோட்டையில் ஷவர் இருக்குது. மத்தியானத்தில் கொஞ்சம் வெயில் ஜாஸ்தியாக போகுது. காலையிலே போக நார்மலாக குடிச்சிட்டு தீர்த்த கூட ரொட்டீன் ஒர்க் பண்ணிடும். மத்தியானம் அதிக வெயில் காலத்தில் வந்து மத்தியானத்தில் ஷவர் போட்டால் அப்படியே உடம்பு ஜில்னஸ்ஸாக நல்லாயிருக்கும் அதுங்களுக்கு. ஆனால் யானை நல்லா முங்கி குளிக்கணும் அப்படின்னு சொன்னதுனால கோயிலில் வந்து யானைக்கு டீசல் தூரி கட்டி கொடுத்துருவாங்க. அது நல்லா பயனுள்ளதாக இருக்குது. பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அதோட யானைக்கு யானை சிறப்பான விஷயம் நல்லா பண்ணி பயிற்சி இது ஃபுல்லாக இயற்கை காசு இது சொல்கிற மாதிரி யானைக்கு எல்லாம் நிறைய பண்ணி கொடுத்துருவாங்க கோயிலில். அந்த அண்ணா வந்து அகிலா பற்றி சொல்லிகிட்டு இருக்காங்க. இன்பிட்டின் கேப்பில் அகிலா வந்து பக்கத்தில் கரைக்கடியெல்லாம் பிச்சு போட்டு விளையாடிட்டு இருக்கா பாருங்களேன். இவங்க டே ரொட்டீன் காலையில் இருந்து 5:30 இது நான் கொட்டை இடத்த சுத்தம் பண்ணுறேன். படத்துக்கு இடத்த முதல் நாள் படத்த இடத்த எல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு யானைக்கு ஒன்று வாக்கிங் பிளேஸ் வாக்கிங் நடப்பயிற்சி காலையில் வந்து ஒரு 6 மணி வந்து ஒரு 1 ஹவருக்கு மேலே வாக்கிங் குறைஞ்சி ஒரு 30 ரவுண்டுக்கு மேலே நான் இவ்வளோ எவ்வளோ முடியுமோ மினிமம் ஒரு 1 ஹவருக்கு மேலே வாக்கிங் கொடுங்க. விடிய காலத்தில் பற்றி எதுக்கு வாக்கிங்னாக்கா குளிர்ச்சியாக இருக்கணும். அதுக்கு யானைகளுக்கு வந்து ரொம்ப இந்த காட்டில் உள்ள சூழல் மாதிரி அதை ஃபீல் பண்ணுவது, அமைதியான சூழ்நிலைக்கு போகுது. அதுக்கப்புறம் 7 மணிக்கு மேலே குளியல். குளிச்சுட்டு ஒரு 1/4 குளியல் நல்லா குளித்து 7:50 தீர்த்த கொடு திருமஞ்சம் முத வேலை பார்த்தீங்கன்னா தெரியும். நான் பேசவே விடலை. குறும்ப குறும்ப அப்படி குறும்ப பண்ணிட்டு இருக்கா. பக்கத்துல இருந்து அப்படியே இந்த செடியை அப்படியே வேறோட பிடுங்கி எடுத்துருச்சு. பாருங்களேன் நான் கோச்சுக்கிறாங்க எப்படி பண்றா பாருப்பா. ஓகேவா? ஓகே, தலையாட்டிக்கிற ஓகேன்னு. தப்பு இல்லை, அது தப்பா இல்லையா? அது மாதிரி 7:50 தீர்த்த கொடு திருமஞ்சம் சுவாமி 50 தீர்த்த கொண்டு போகிறது கூட. திருப்பி வந்து கொஞ்சம் நேரம் வாக்கிங் போயிட்டு என்ன வாக்கிங் போயிட்டு கொஞ்சம் நேரம் கொஞ்சம் காற்று ஓட்டமாக நின்றுட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் 9 மணிக்கு மேலே சாப்பாடு திட்டம் காலையில் சாப்பாடு உள்ள ரோட்டு அது. திருப்பி 11 மணிக்கு உச்சிக்கால பூஜை இருந்தது. அது கோயிலில் யானைக்கு ரொம்ப யானை பேரில் ஊரே திரு ஆணைக்கான்னு. யானைக்கு முக்கியம் உள்ள கோயில் இது கஜச்சேத்திரம். யானைகள் அதிகம் வாழ்ந்த இடம் தீவை. நாவல் தீவை வந்து நிறைய யானைகள். ஆனால் யானைக்கு அதிக டச்சபிளான கோயில்னு கூட சொன்னான். யானைக்கு சிறப்பான கோயில். ஓகே ஓகேண்ணா, ரொம்ப தேங்க்ஸ். நம்ம அகிலாவோட இன்டர்வியூ நம்ம சேனல் கொடுத்துருக்கீங்க. நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு மட்டும் ஒரு ஹாய் சொல்லிடுங்க. இப்போ அகிலா வந்து சுவாமிக்கும் அம்பாளுக்கும் தீர்த்த கொடை எடுத்துகிட்டு வரணும். இப்போ அதுக்காக தான் நம்ம வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இன்பிட்வீன் கேப்பில் இந்த ட்ரீ வந்து அப்பா தான் வச்சாங்க. இதை பற்றி நம்ம டீட்டெயில்ஸ் கேட்கலாம். கேட்டால்
இதுலதான் வண்டு வந்து உட்கார எச்சில் படாத பூ சிவனுக்கு ரொம்ப உகந்தது. அகிலா இப்போ அம்பாளுக்கு நமஸ்காரம் பண்ணியாச்சு. இனி அவங்களுக்கு வாக்கிங் டைம். நம்மளும் வீட்டுக்கு கிளம்பலாம். ஈவினிங் டைமில் வந்து அகிலா குளிப்பாங்க. ஸோ அதை பார்க்க போகலாம் வாங்க. இப்போ நம்ம இந்த குட்டி பாப்பாவை தூங்க வச்சுட்டு தான் நம்ம வந்து அகிலா குளிக்க போகிறத பார்க்கணும். அகிலா 3 மணிக்கெலாம் குளிக்க போய்டுன்னு சொன்னாங்க. பட் நாங்கள் கிளம்புறதுக்கு 4 நாளைகள் ஆகிடுச்சு. இப்போ கோயிலுக்கு வந்தாச்சு. இந்த கடையெல்லாம் பார்த்தோன்னே நான் அப்படியே ஷாக் ஆகிட்டேன். பூர்ணா கண்ணை மூடிட்டு கூட்டிகிட்டு வந்துட்டேன். திறந்தா என்ன இருக்குமோ தெரில. இப்போ நம்ம கோயிலுக்குள்ளே வந்தாச்சு. ரைட் சைடு இருக்கிறத அகிலாவோட ஸ்டேயிங் பிளேஸு. இப்போ நம்ம வந்து சீக்கிரமாக போகணும். அகிலா அங்கே குளிக்க ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. நம்ம திருவானைக்கோவில் சூழல் சூப்பராக இருக்கும். எழில் கொஞ்சம் அழகு மிகில் திருவானைக்காவில். அடரா கவிதை எப்படி இருக்கு? போங்கடி, ஊரை ரொம்பிடுச்சு. வா, குட்டி தந்தம் வந்துச்சு. பிறகு பொதுவாகவே யானைக்கு தண்ணினா ரொம்ப பிடிக்கும். அதுவும் அகிலாவுக்கு அப்படியே கொல்லாத இருப்பு கொல்லாத தண்ணியை விட்டு வெளியே வரவே வராது. மழை பெஞ்சு அப்படி நனைஞ்சு விளையாடும். அப்படி பிடிக்கும் அதுக்கு தண்ணி. அகிலாக்காக கோவிலில் வந்து ஸ்விம்மிங் பூல் கட்டி கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து எடுக்கிறவங்க தெரிஞ்சு கையை ஆட்டுற நல்லா புரியுது. சூப்பராக புரியுது. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நோசல் நோசலாக வச்சுருக்காங்க. அது என்னன்னாக்கா ஃபவுண்டெயின் எஃபெக்ட் வரத்துக்காக. ஒரு வால்வு திறக்கிறாங்க, எல்லா சைடுலும் தண்ணி வந்து மேலே விழுகுது. அது விழுந்தோடனே அதுக்கு ஒரு குஷி கிளம்புது. பாருங்க அடேங்க அப்பா. ரொம்ப நேரமா உள்ளுக்குள்ள குண்ணனும் தேடிக்கிட்டே இருந்துச்சு. ரொம்ப ரிலாக்ஸ் பண்ணிருக்கீங்களா? நல்லா விளையாடுங்க. அண்ணா எல்லாரும் வராங்க, பாக்குறாங்க, நோட் பண்றாங்கன்னு தெரியுமா உங்களுக்கு? நல்லா புரியுதுலப்பா. சொன்னேன் நாசல்ஸ் இருக்குன்னு. இப்போ அந்த இடத்துல ஒரு வால் இருக்கு, திறக்கிறாங்க. எல்லா சைடும் தண்ணி வருது, நடுவில் இருக்கு. ஆனால் ரொம்ப நேரமாக என்னமோ தேடுதுன்னு சொன்னேன்ல, கடைசியாக தேடி அதை எடுத்துருச்சு. என்னன்னு பார்த்தாக்கா காற்றுல காற்றுல வந்து ஒரு கவர் வந்து விழுந்திருக்கு. அது தண்ணிக்குள்ளே இருந்திருக்க தேடி கண்டுபிடிச்சி கரெக்டாக எடுத்துருச்சு. காற்றுலேருந்து என்ன விழுந்தாலும் கரெக்டாக எடுத்துரும். எடுத்து அந்த அண்ணாட்ட கொடுத்து, அந்த அண்ணா தராது ஃபஸ்ட்டு, அந்த அண்ணா குடு குடுன்ன பிறகுதான் அப்புறமா தான் கொடுத்துச்சு. பாலு பாலு சம்மா பாலு. எப்படி
என்ன சோகமாயிடுச்சு. இல்ல அவ்வளவுதான், அவளோட பெல்ல வாஷ் பண்ணும் போதே அவளுக்கே தெரிஞ்சிரும் கேட்டான்னு. வேட்டியை பாருங்க எப்படி பண்ணிட்டு இருக்கான். நான் வெளியவே வரமாட்டேன்னு அது அடம் பிடிச்சிட்டு இருக்கு. இல்லைன்னு அவங்க வெளில கூட்டிட்டு வராங்க முன்னு நிற்குது. தண்ணியை கண்டுட்டா இருப்பு கொள்ளாது. ரொம்ப சொல்லி ஃபோர்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா மெதுவாக வெளியே ஏறி வராப்பா. எல்லாருக்குமே பசிக்குமா? பிடிச்சதும் அகிலா குளிச்சதை பார்த்தாச்சு. நீ அடுத்து நம்ம அகிலாண்டேஸ்வரன் ஜம்புகேஸ்வரரையும் கும்பிட்டு கிளம்ப போகிறோம். நம்ம திருவானைக்கோவிலில் கோசாலையும் இருக்குது, நம்ம இன்னொரு தடவை பார்க்கலாம். இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு அனுப்புங்கள். நம்ம வீடியோ இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அவன் மேல அவ்வளவு முடி பச்சா இருக்கு. ஆமாமா, ஆமா படுக்க அதுக்கு கால் வலிக்கும்.